வந்திருக்கு இந்த என்னோட சேனல் புக்ஸ் வித் ஹனு. இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஸோ அதனால என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட ஃபேவரட் ஆத்தர் அண்ட் என்னோட லைஃப்ல நிறைய தடவை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு ஆத்தர் அண்ட் அவரோட புக்கை பத்தி பேசலான்னு இருக்கேன். அண்ட் அந்த புக் பிரிடா. பிரிடா அப்படிங்கிறது அதோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல்மேட்ஸ், விச்சஸ், மேஜிக். படிச்சுட்டு எனக்கு விச்சஸ் மேல இருந்த அந்த ஒப்பீனியன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. மேபி எல்லா விச்சஸுமே வந்து ஈவில், நெகட்டிவ் பீப்புள் கிடையாது. நிறைய விச்சஸ் வந்து ஆக்சுவலி தே ஆர் சோ மச் ஆஸ் ஹியூமன் அஸ் வி ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் இந்த புக்ல இருந்து கத்துக்கிட்டேன். சோல்மேட்ஸ் அப்படிங்கறது உண்மையாவே இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு கூட சோல்மேட்ஸ்லாம் நம்பிக்கையே இல்லை. பட் ஆனா இந்த புக்கே சோல்மேட்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு சோல்மேட் இருக்காங்க அப்படின்னும், நம்ம சோல்மேட்ஸ் நம்ம லைஃப் டைம்ல கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு இந்த புக்கில சொல்றாங்க. சம்டைம்ஸ் சில பேர் சோல்மேட்ஸ் பார்த்தோம்னே ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட சேர சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் ரெகக்னைஸ் பண்ணாம சேராம போகவும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்லி சோல்மேட்ஸ் எப்படி உருவாராங்க அப்படின்னா, நிறைய பிறவை எடுத்து பிறக்கும் போது சம்டைம்ஸ் சில பிறவில ஒரு பர்சன் ஒரு ஃபீமேலாவும் ஒரு மேலாவும் பிரிவாங்க. ஸோ அவங்களோட பாடியை டிவைட் ஆகி ரெண்டு இண்டிவிஜுவலா மாறும். அப்படி இந்த ரெண்டு இண்டிவிஜுவலும் ஒரு பிறவையில மீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தான் சோல்மேட்ஸ். ஸோ இப்படிதான் சோல்மேட்ஸ் உருவாராங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சோல்மேட்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதும் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. பிரிடா அப்படிங்கிறவ ஒரு 21 இயர் ஓல்ட் கேர்ள். இந்த பொண்ணுக்கு லைஃப் சம்பந்தப்பட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. லைஃப் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் மிஸ்ட்ரியா இருக்கு இந்த பொண்ணுக்கு. லவ், லைஃப், இந்த எல்லா விஷயமுமே. ஸோ அதனால அவ மேஜிக் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் போறான். அங்க ஒரு மேகஸ், ஒரு விச் மாதிரி ஒரு பர்சன் கிட்ட எனக்கு மேஜிக் கத்துக்கணும்னு சொல்றான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவ மேஜிக் கத்துக்கணும் அப்படிங்கறதுல. ஸோ அதனால அவளோட அந்த டிட்டர்மினேஷன் பார்த்து அந்த விச் வந்து இவளுக்கு நிறைய லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லித்தராரு. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எப்படி வந்து நம்ம பெரிய பெரிய லைஃப் லெசன்ஸ், மாரல்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரிடா அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் இருக்கு. பர்ஃபெக்ட் ஜாப், பர்ஃபெக்ட் லிவிங், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. பட் ஸ்டில் அவளுக்கு லைஃபோட சில மிஸ்ட்ரிஸ்க்கு ஆன்சர் வேணுங்கிறதுனால அவ மேஜிக் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் இன் தட் பாத், அந்த மேஜிக் கத்துக்கணுங்கிற அந்த வழியில அவளுக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், நிறைய டவுட்ஸ். பிரிடா அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் இருக்கு. பர்ஃபெக்ட் ஜாப், பர்ஃபெக்ட் லிவிங், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. பட் ஸ்டில் அவளுக்கு லைஃபோட சில மிஸ்ட்ரிஸ்க்கு ஆன்சர் வேணுங்கிறதுனால அவ மேஜிக் கத்துக்கணும்னு ஆசைப்படுறா. அப்படி மேஜிக் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில அவளுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. பட் ஸ்டில் அந்த டவுட்ஸ் எல்லாம் தாண்டி ஷி கோஸ் ஃபார்வர்ட். அண்ட் அவளோட ஃபியர்ஸ் எல்லாத்தையுமே அவ கன்ஃபிரண்ட் பண்ணி அவ ஃபியர்ஸ்ல இருந்து அவ நிறைய விஷயங்கள் கத்துக்கிறான். லைஃப்ல எல்லாமே சிம்பிள் தான். ஆனா நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணி ஃபைனலி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது ஆக்சுவலா சிம்பிளா தான் இருந்துச்சு அப்படின்னு. ஆனா அது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. லைஃப்ல நிறைய தடவை நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைச்சிருக்காது, நம்ம பண்ணிடணும்னு நினைச்சது நம்மளால பண்ணி முடிச்சிருக்காது. அண்ட் இதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னா, நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு இப்படிதான் என் லைஃப் இருக்கணும், நான் இதுதான் பண்ண போறேன், இதுதான் அடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஸ்ட்ராங் ஆன ஒரு தாட் வச்சிருக்கோம். பட் சம்டைம்ஸ் லைஃப்ல எப்பயுமே எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காது. அண்ட் மேபி அதான் லைஃப். லைஃப் இஸ் எ மிஸ்டரி. ஸோ லைஃப்ல அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் வி கோ ஃபார்வர்ட் வித் ஃபேத். ஸோ ஃபேத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொண்ணு அவளோட சர்ச்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நிறைய பயம் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் அதனால நம்ம நிறைய தடவை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம பண்ண மாட்டோம், பிகாஸ் வி ஆர் அன்சர்டைன். ஆனா சம்டைம்ஸ் நம்ம வி ஹேவ் டு டேக் தி ஸ்டெப், நம்ம வி ஹேவ் டு பிளன்ஜ் இன்டு தி திங், நம்ம அதை பண்ணணும்.
ஃபியர்லெஸ்ஸா. அப்புறம் இந்த பொண்ணு கத்துக்கிறது அவரோட எமோஷன்ஸ் பத்தி. எமோஷன்ஸ் அப்படிங்கறத ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம், நம்மளால இதை எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்மளுக்கு எந்த சமயத்துல வேணா என்ன வேணா ஃபீல் பண்ணுவோம். சோ அது நம்மளால இட்ஸ் நாட் ரியலி அண்டர் அவர் கண்ட்ரோல். சோ அதனால எமோஷன்ஸ் அப்படிங்கறது நம்ம வந்து எப்பயுமே சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சம்டைம்ஸ். பட் அது எப்பயுமே பண்ணவே கூடாது. எமோஷன்ஸ் அப்படிங்கறதுல வி ஹாவ் டு லிவ் இன்டென்ஸ்லி. எமோஷன்ஸ் அப்படிங்கறது நம்ம டோட்டலா ஃபீல் பண்ணணும். அது என்ன எமோஷனா இருந்தாலும் சரி நம்ம அது இன்டென்ஸா ஃபீல் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எமோஷன்ஸ் அப்படிங்கறது நம்ம என்னைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்துக்குமே உயிர் இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இந்த உலகத்துல இந்த உலகத்துக்கு அப்படின்னு ஒரு சத்தம் இருக்கு. ஸோ அந்த சத்தத்தை ஆக்சுவலாக நம்மளால எப்பயுமே கேட்கவே முடியாது. பிகாஸ் நம்ம வி ஆர் ஆல்ரெடி பிஸி வித் சோ மெனி திங்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கு, நம்மளால அதை கேட்கவே முடியாது. பட் தென் அதை நம்ம கேட்கணும். நம்ம எதை தேடி போறோம் அப்படின்னாலுமே அதுல ரிஸ்க் எடுக்கணும். நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், பயம் இருக்கும். ஆனா அந்த பயம் டவுட்ஸ் எல்லாமே இருக்கணும், இருக்கும். அண்ட் அது நார்மல். அண்ட் அதை நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு விட்டுருணும். பயம் நம்மள என்னைக்குமே பேரலைஸ் பண்ண நம்ம விடக்கூடாது. எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணிருப்போம் ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் அஃபிரேட் ஆஃப் மிஸ்ஸிங் இட். ஸோ அந்த மாதிரி இந்த லைஃப்ல நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் அது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள என்னைக்குமே லிமிட் பண்ண நம்ம விடக்கூடாது. இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, லவ்ங்கிறது லிபர்ட்டி. இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால பொசஸ் பண்ண முடியாது. அண்ட் பொசஸ் பண்ண ட்ரை பண்றது இஸ் ஜஸ்ட் ஸ்டூபிடிட்டி. இந்த உலகத்தோட பியூட்டியை நம்ம ஜஸ்ட் ரசிக்கணுமே தவிர அது என்னைக்குமே நம்ம சொந்தமாக்கிக்க கூடாது. லைஃப்ல நம்ம எமோஷன்ஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், நம்ம கத்துக்கிற லெசன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டு லைஃப் இன்டென்ஸா வாழணுமே தவிர லைஃப்ல எந்த ஒரு பாயிண்ட்லயும் நம்ம ஃபியர் ஆகியும் பேரலைஸ் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஓன் பண்ணணும்னால அது மேல அப்செஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த பொண்ணு அவரோட ஜேர்னில கத்துக்கிற விஷயங்கள். இது மூலமா நானும் நிறைய விஷயம் கத்துக்கிறேன். தேங்க்யூ.